அட்லீஸ்ட் டிஎம்கே காரங்கிட்ட வண்டினாவது இருக்கு சுத்திட்டு இருக்கான், ஏடிஎம்கே காரங்கிட்ட வண்டி இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது இந்தியாவுடைய பிரதமராக யார் ஆக வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஆனால் நீங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும், பொருளாதாரம், சமூக நீதி, அனைத்து மக்களுடைய வளர்ச்சி, இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்கு சேகரித்து கொடுக்கணும் ஐயா. நான்காவது, மோடி அவர்கள் எல்லோரும் செய்யாததை மோடி அவங்க என்ன புதுசா செஞ்சிருக்காங்க ஐயா? அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையிலான தேர்தல் இது. இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஓட்டு போட நினைச்சுக்காதீங்க ஐயா. இந்த தேர்தல் 2024 நீங்கள் வாக்களிப்பது அடுத்த 25 நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது. உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கணும், இளைஞர்களுடைய மேம்பாடு எப்படி இருக்கணும், தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாருக்குமான தேர்தல். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 25 திட்டம் இருக்கு. அதனால தான் 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி, 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 295 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். நீங்க யாராச்சும் படிச்சிருக்கீங்களா, பாத்தீங்களா, நேரம் இருந்துச்சா உங்களுக்கு? 295 தேர்தல் வாக்குறுதி 2019 கொடுத்தோம். அம்மா எத்தனை நிறைவேற்றிருக்கிறோம்? நம்ம 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில 295.1 கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு நிறைவேற்றிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாங்கிறார் அண்ணன், நீங்க சொல்லுங்கண்ணே. மாதேசன், நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட நான் முடிச்சுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். நீங்க சொல்லுங்கண்ணே, தாய்மார் ஒருத்தர் சொல்லுங்கண்ணே. ஐயா, நம்முடைய 295 தேர்தல் வாக்குறுதியும் ஜனவரி மாசம் 3rd வாரமே கடைசி வாக்குறுதியை முடித்து 295 வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றோம். நீங்க இன்னைக்கு நியாயமா நம்ம ஓட்டு போடணும், நேர்மையா ஓட்டு போடணும்னா ஏபி முருகானந்தன் எங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வருவார். 295 வாக்குறுதி. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அந்த வேட்பாளர் அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வரும். இன்னொரு கட்சி அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வரும். மூன்று பேரும் தேர்தல் வாக்குறுதியை படிக்கணும். ஐயா இதானுங்க ஐயா உண்மை. ஏன்னா 2029 இப்ப நம்ம 100 கொடுக்கிறோம், அதை செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னாங்க ஐயா, மூன்று பேரும் தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்கொண்டு வரோம். நீ கேளுங்க வேட்பாளர், நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் உங்க முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். 295 நிறைவேற்றியாச்சு, 295. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுக்கு 2 சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நாங்கள் சவாலுக்கு தயார், நீங்க யாராவது சவாலுக்கு தயார்னா வாங்க, தேர்தல் வாக்குறுதியை மக்கள் மன்றத்தில் வைப்போம் என்று. அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த 10 காலமாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, அதை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க, நாம் இன்னைக்கு தொழில் வளர்ச்சிக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். தொழில் வளர்ச்சி, எல்லா மக்களும் வளரணும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், எல்லா இடத்திலும் கூட வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், இது நம்முடைய அடிப்படை திட்டம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுர குடும்பம் வளர்ந்தால் மட்டும் வளர்ச்சி நினைக்கிறார். ஐயா உங்களுக்கு தெரியும், வளர்ச்சியும் வீக்கமும் பாக்குறதுக்கு ஒன்னாதான் இருக்கும். நமக்கு வளர்ச்சி வேண்டும், வீக்கம் வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 கால ஆட்சி என்பது அது வீக்கமோ தவிர வளர்ச்சி இல்லை. வீக்கம்னா கட்டிங்க ஐயா, அதை கட் பண்ணி எரிஞ்சிடும். இவர்கள் கோபாலபுர குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி என்று நினைக்கின்றார்கள். புற்றுநோயை போல, கேன்சரை போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு 33 எல்லா பக்கம் இந்த கொடூரம் பரவி கிடக்கு. லஞ்ச லாவண்யம் இல்லாம ஒரு வேலை நடக்காதுங்க, கமிஷன் இல்லாம வேலை நடக்காது. திமுக காரங்களை கோபாலபுரத்தில் அவங்க ஆடிட்டர் பிடிக்காம எந்த வேலையும் நடக்காது. அதனால தான் தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் எங்க போனார், துபாய் போனாருங்க, பணம் வந்துச்சு 6000 கோடி வரல. முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போனாரு, பணம் வந்துச்சுங்களா வரல. முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனாரு, பணம் வருமா? கண்டிப்பா வராது. எதுவுமே கிடையாது, வளர்ச்சி எங்கேயுமே இல்லைங்க. கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் எப்படி ஏத்திட்டாங்க பாருங்க, நிலை கட்டணம் உயர்வு, சோலார்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு உயர்வு, பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் அது உயர்வு, எல்லா அதாவது கரண்ட் பில் ஏத்துறது இல்லைங்க, யோசிச்சு யோசிச்சு கரண்ட் பில் ஏத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எவனுமே ஏத்த மாட்டேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா புலால் சிறையில் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கரண்ட் பில் எப்படி ஏத்துறாங்க பாருங்க,
இந்த மாதிரி கரண்ட் பில் ஏற்றி பார்த்தது இல்லைங்க, இந்த மாதிரி கரண்ட் பில் ஏற்றி பார்த்தது. கரண்ட் பில்ல இந்த யூனிட்டுக்கு ஏத்து பீக் கவர் 8 மணி நேரம் பீக் கவர் அதை ஏத்து, நிலை கட்டணம் ஏத்து, டிரான்ஸ்பார்மர் சார்ஜ் ஏத்து. ஒருவேளை நீங்க சோலார் கிரு போட்டு அதிலும் நிறுத்தீங்கன்னா யூனிட்டுக்கு 1 ரூபா 10 காசு கொடு, அதை ஏத்து. சோ உங்களுக்கு எந்த விடிவெளியும் கிடையாது, எல்லா பக்கம் ஏத்தியாச்சு. கரண்ட் பில்லை பொறுத்தவரை சுத்தி சுத்தி ஏத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும், தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறான். விடியல் தருகின்றேன் விடியல் தருகின்றேன் என்று சுடுகாட்டுக்கு பாத ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. 33 மாதமாக விடியல் தர்றேன் விடியல் தர்றேன் சுடுகாட்டுக்கு பாதையை போட்டு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு என்பது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஓட்டு கிடையாது. காரணம், அடுத்த 5 ஆண்டும் இதே பஞ்சப்பாட்டு பாடுவாங்க. மேல மோடி வந்துட்டாருங்க, நாம என்னங்க பண்றது, மோடி வந்துட்டாரு நான் என்னங்க பண்றது. இப்படியே எத்தனை வருஷம் பஞ்சப்பாட்டு பாடுவீங்க? 2014 இதே பஞ்சப்பாட்டு, 2019 இதே பஞ்சப்பாட்டு. சோ உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதற்காக நீங்க தேர்தல் நிக்கிறீங்க? அதனால் சகோதர சகோதரிகளை, இந்த தேர்தல் மோடி ஜெயிக்கிறாங்கன்னு தெரிந்த பிறகு நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஐயா.